அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, நான் இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி வந்து சர்வரை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றத பார்த்தோம். அந்த பர்ச்சேஸ் பண்ண சர்வரை நம்ம இப்போ லாகின் பண்ணி பார்க்கணும் இல்லையா? எது நம்ம டெஸ்க்டாப்பில் லாகின் பண்ணி பார்க்கணும். இப்போ அதை வந்து எப்படி லாகின் பண்ணுறது, அதில் வந்து அது அது அந்த ப்ராடக்டை எந்த ஒரு அப்ளிகேஷன் கிளைண்ட் டூல் வழியாக நம்ம லாகின் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த டூலை யூஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு லாகின் இது லாகின் வந்து க்ரியேட் பண்ண சர்வரை லாகின் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். சரி, ஓகே. இப்போ நமக்கு நார்மலாக வந்து என்னென்ன ஒரு சர்வரை நம்ம லாகின் பண்ணோன்னா நமக்கு ஒன்று என்ன என்னென்ன தேவைப்படுது, அந்த சர்வருடைய ஐடென்டிஃபிகேஷன் நேம் தேவைப்படுது. சர்வர் நேம், ஹோஸ்ட் நேம் வேணும். ஸோ ஹோஸ்ட் நேம் எனக்கு ஹோஸ்ட் நேம் வேணும், இல்லைனா சர்வருக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஐபி வழியாக லாகின் பண்ணலாம். ப்ளஸ்ஸு என்ன யூசர் வழியாக லாகின் பண்ணுறது, அந்த யூசர் நேம் வேணும். அதுக்கப்புறம் அந்த யூசர் வந்து எந்த ஆத்தன்டிகேஷன் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி போகிறாரா, இல்லை நிறையா ஆத்தன்டிகேஷன் மெத்தட் இருக்குது, எஸ்எஸ்எல் வழியாக வரப்போகிறாங்களா, இல்லை எஸ்எஸ்எச் கீ வழியாக வரப்போகிறாங்களா, இல்லை இன்கிரிப்டடு டெக்னிக் வழியாக யூஸ் பண்ண போகிறாங்களா, வெப் ப்ரௌசர் வழியாக வரப்போகிறாங்களான்றது நிறையா டெக்னிக் இருக்குது. ஆனால் ஏடபிள்யூஎஸில் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது எஸ்எஸ்எச் கீ பேர் வழியாக லாகின் பண்ணுறது எப்படின்றது இங்கே உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இப்போ நமக்கு தேவையானது என்ன, சர்வர் ஐபி வேணும், இல்லை சர்வர் பேர் வேணும், அதுக்கப்புறம் அந்த யூசருடைய கீ பேர் வேணும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம எங்கேருந்து எடுக்கணும், நம்ம வாங்கின சர்வருடைய கன்சோல்குள்ளே போய்ட்டு அந்த டீட்டெயிலெலாம் கலெக்ட் பண்ணுவோமா. சரி, வாங்க போகலாம். நேராக நான் வந்து கன்சோல் பேஜுக்கு போகிறேன். இது ஏடபிள்யூஎஸ் மெயின் கன்சோல். நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் சைடில் வந்து நான் இங்கே வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பின் இடத்துல கிளிக் பண்ணுறேன். இல்லை நீங்கள் சர்வீஸ் ஸ்டார்ட் லைட் சைல் அப்படின்னு போகலாம். நான் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணேன், அந்த பேனல் போயிடுது. ஸோ நம்ம சர்வர் தெரியுது, நம்ம சர்வர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது இல்லையா. அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ்னு வரும், மேனேஜை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் சர்வருடைய டீட்டெயிலாம் வருதுல, இதில் கனெக்ட் நான் கனெக்ட் பண்ணணும். இது வழியாக யூஸிங் ஃபார் எஸ்எஸ்எச். ஸோ நமக்கு தேவையானது சர்வர் ஐபி, அதை காப்பி பண்ணிவிட்டு நான் ஒரு நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் யூசர் நேம் சென்ட்ஓஎஸ், அதுவும் பேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சர்வர் ஐபி கிடச்சிருச்சு, யூசர் நேம் கிடச்சிருச்சு. இந்த யூசரை லாகின் பண்ணுறதுக்கு ஏடபிள்யூஎஸ்லேருந்து நமக்கு ஒரு கீ பேர் வேணும். என்னது, வென் யூ கனெக்ட் வித் யுவர் கிளையண்ட் யூ வில் ஆல்சோ நீட் த கீ பேர். யூ கான்ஃபிகர் திஸ் இன்ஸ்டன்ஸ் யூஸிங் டீஃபால்ட் அந்த ஜோனுடைய கீ பேர். ஸோ யூ கேன் டவுன்லோட் யுவர் டிஃபால்ட் ப்ரைவேட் கீ ஃப்ரம் திஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த லிங்க் இருக்குல்ல, அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக இங்கே வந்து டிஃபால்ட் இது என்னது, சென்டோஎஸோடைய ரூட் அக்கௌண்ட்டுக்கான ப்ரிவிலேஜ், சூட் ஆஃப் ப்ரிவிலேஜோடைய ப்ரிவிலேஜ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கப்படாத இது. அதேமாரி இந்த பப்ளிக் கீ இருக்கு இல்லையா, இது வந்து அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த நார்மலாக வந்து எஸ்எஸ்எஸ் கீ வந்து பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ ரெண்டு கான்செப்டில் வரும். ஸோ அந்த ப்ரைவேட் கீயை மட்டும் அவங்க நமக்கு கொடுப்பாங்க. பப்ளிக் கீ வந்து ஏடபிள்யூஎஸ் மெயின்டைன் பண்ணிவாங்க. நீங்கள் அதை பற்றி கவலை பண்ணதில், இஸ் எ செக்யூரிட்டி ரீசன் தே வில் ஹேண்டில். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த இப்போ கீயை ப்ரைவேட் கீயை டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் பண்ணும்போது இந்த ப்ரைவேட் கீ பாருங்கள், உங்களுக்கு பிம் ஃபார்மேட்டில் வரும், பிஇஎம் பிம் எக்ஸ்டென்ஷனில் வரும். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனை நான் இப்போ வந்து சேவ் பண்ணிக்கிறேன். அதோட உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் நிறையா டெவலப்பருக்கு வந்து யூசர் க்ரியேட் பண்ணி இந்த சர்வர் ஆக்சஸ் கொடுக்கணுன்னா நீங்கள் க்ரியேட் நியூ பேர்ன்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கலாம். இது இங்கே க்ரியேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா பப்ளிக் கீ அவங்ககிட்ட இருக்கும், ப்ரைவேட் கீ மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது வந்து நீங்கள் பப்ளிக் கீ கொடுத்துட்டு ப்ரைவேட் கீ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி ஒன்றாலும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அவங்களே சேஃபராக இருக்கட்டும்ன்றதுக்காக அவங்ககிட்ட பப்ளிக் கீயை கொடுத்துட்றோம், ப்ரைவேட் கீயை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த கன்சோலை விட்டு நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ மினிமைஸ். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண கீ எங்கே இருக்கும்? நார்மலாக பே டிஃபால்ட்டு தான் நான் வச்சுருக்கிறேன். அது வந்து மை கம்ப்யூட்டர் டவுன்லோட்ஸ், இதோ டவுன்லோடாக இருக்குது. இந்த ஃபைலை என்னுடைய ஒர்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்க்காக இதை நான் அப்படியே கட் பண்ணி எங்கள் டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு, நீங்கள் எங்கள் செக்யூர் பிளேஸ் ஃபோல்டரில் வச்சுக்கணும்ல, இப்போ உங்களுக்காக நான் வந்து ரூட் கீன்னு சொல்லிவிட்டு இந்த ஃபோல்டர் டெஸ்க்டாப்பில் பேஸ்ட் பண்ணிடுறேன். இதை நீங்கள் வேணால் ரீநேம் பண்ணுறது தான் பண்ணிக்கோங்க, இப்போதைக்கு நான் வந்து பண்ணலை, அப்படியே இருக்கட்டும். ஸோ ஓகே, அடுத்தது இப்போ நான் காப்பி பண்ணியாச்சு, இது எப்படி லாகின் பண்ணுறது? ஸோ லாகின் பண்ணணும் இல்லையா. இதில் வந்து ரெண்டு விதமான ஒரு இது இருக்குது. என்ன இருக்குது? நமக்கு கிடச்சிருக்கிற இது வந்து பிம் ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த பிம் ஃபார்ம எக்ஸ்டென்ஷனில் இருக்கிற ஃபைல்ஸ் வந்து வித்தவுட் விண்டோஸ் சர்வரில் விண்டோஸ் ஆப்ரேட்டேஷன் தவிர மற்ற எல்லா ஆப்ரேட்டேஷனும் இந்த ஃபார்மேட்டில் நம்ம லாகின் பண்ண முடியும். ஆனால் என்கிட்ட இருக்கிறது விண்டோஸ் டென். ஸோ இந்த டெஸ்க்டாப்லேருந்து நான் லினக்ஸ் மிஷினை லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை லாகின் பண்ணணுன்னா சில டூல்ஸ்லாம் தேவைப்படுது. அந்த டூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா புட்டி, இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்ல போகிறது, புட்டி வழியாக எப்படி லாகின் பண்ணுறது, ஃபைல்ஸ் எல்லாம் வழியாக எப்படி லாகின், கிளைண்ட் வழியாக லாகின் பண்ணுறது, வின்னர்ஸ் பி வழியாக எப்படி பண்ணுறது, ப்ளஸ்ஸு இந்த மிஷினில் ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்லேருந்து எப்படி கான்ஃபிகர். ஸோ லினக்ஸ் வழியாகவும் எப்படி கான்ஃபிக் பண்ணுறதுன்னு சொல்ல லாகின் பண்ணுறதுன்னு சொல்லி தந்துடுறேன். உங்கள் டெஸ்க்டாப் உங்களோட ஓஎஸ் வழியாகவும் லாகின் பண்ணுறது செக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் ஜிட்டப் லாகின் இருக்குன்னா அதுவும் நீங்கள் ஜிட் லாகின் இது பண்ணிக்கலாம். அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். ஆனால் இப்போ நான் வந்து என்னுடைய விண்டோஸ் டெஸ்க்டாப்பில் இருந்து நான் லாகின் பண்ணணுன்னா இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நான் வந்து பிபிகே எக்ஸ்டென்ஷனாக மாற்றணும் விண்டோஸ் என்விரான்மெண்ட்டுக்கு, விண்டோஸ் ஓஎஸ்க்காக. ஸோ அதுக்கு எனக்கு ஒரு சின்ன டூல் தேவைப்படுது. அந்த டூல் வந்து புட்டிஜென். ஸோ அந்த டூல் வழியாக நான் வந்து பெம் எக்ஸ்டென்ஷனில் இருக்கிற ப்ரைவேட் கீயை பிபிகே எக்ஸ்டென்ஷனுக்கு மாற்ற போகிறேன், கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த அப்போ இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட ப்ரைவேட் கீ இருக்குது. அப்போ லோட் எக்ஸிஸ்டிங் ப்ரைவேட் கீயில் லோட். எங்கே வச்சுருக்கிறேன்? மை டெஸ்க்டாப்பில் தானே வச்சுருக்கேன். மை டெஸ்க்டாப் ரூட் கீழ வச்சுருக்கேன். இப்போ இங்கே எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா பிபிகேன்னு இருக்குது. அதை செலக்ட் பண்ணி ஆல் ஃபைல் செலக்ட் பண்ணால் பிம் ஃபைல் டிஸ்பிளே ஆகுது. அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒன்றும் இல்லைங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன, உங்கள் ப்ரைவேட் கீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட் இன் ஃபர்ஜன் கீ, ஃபோர்ஸிங் கீ, இந்த இது வர இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓல்டு பெம் ஃபார்மேட் யூஸிங் ஃபார் த கீ புட்டி, யூ நீட் டு சேவ் த ப்ரைவேட் கீ. ப்ரைவேட் கீ நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குது. நார்மலாக இப்போ கரண்ட் இதில் வந்து ஓப்பன் SSH2 யூஸ் பண்ணுங்கள். SSH1லாம் இப்போதைக்கு யூஸ் பண்ணாதீங்க, அது அவுடேட்டட் ஆகிடுச்சு. உங்கள் ப்ரோட்டோக்கால் SSH2. ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும், அந்த கீயை வந்து ஜென்ரேட் பண்ண கீயை நம்ம மெஷினுக்கு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வேணால் செட் பண்ணுறது இருந்தால் செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கல. என்னது, இந்த கீயை யாரும் ரீட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஐடி நம்ம வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிறோம். ரீட் பண்ணிட்டால் கேட் பண்ணி பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக ஹேக்கிங் ஆகிடும் இல்லையா. இப்போதைக்கு நான் ட்ரைனிங் தானே கொடுக்கு, அதனால் இப்போதைக்கு நான் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணலாம். ஸோ சேவ் ஏ ப்ரைவேட் கீ எஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து எஸ்இன்ட் சென்ட் என்ன யூஸர் அது, எஸ்இஎன் அதுக்காக நீங்கள் எந்த பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. SENT சென்ட் ஓஎஸ் ROT கீ. ஸோ க்ளோஸ். அதோட இந்த ப்ராடக்டோடைய வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே மூவ் பண்ணிடலாம். அடுத்தது இந்த புட்டி. இப்போ வந்து இந்த புட்டிக்கே கன்சோல் இருக்கு இல்லையா, இது வழியாக இந்த பிபிகே நம்ம ஜென்ரேட் பண்ண பிபிகேவை எப்படி லாகின் பண்ணுறது பார்ப்போம்.
அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இந்த செக்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்தது கான்ஃபிகரேஷன், அடுத்தது கான்ஃபிகரேஷனை தான் பார்க்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி சர்வருடைய ஐபி என்னன்னு தெரியும். அந்த சர்வர் ஐபி இல்லை ஹோஸ்ட் நேம், இங்கே வந்து ஹோஸ்ட் நேம் இல்லைன்னா சர்வர் ஐபி என்ன போர்ட் வழியாக நாங்கள் டிஃபால்ட் போர்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறதுல 22 போர்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் டைப் வந்து எஸ்எஸ்ஹெச் எஸ்எஸ்ஹெச்சாக இருந்தாலும் அப்போ கனெக்ஷன் டைப், இந்த கனெக்ஷனில் நிறையா டைப் இருக்குது, டேட்டா, ப்ராக்ஸி, டெல்நட், ஆர் லாகின், ரிமோட் லாகின் அதெல்லாம் இருக்குது. இதில் நான் வந்து எஸ்எஸ்ஹெச்சில் வந்து நான் வந்து வர்றது வந்து ஆத்தன்டிகேஷன் மெத்தட், எஸ்எஸ்ஹெச் ஆத்தன்டிகேஷன் மெத்தட். ஸோ எஸ்எஸ்ஹெச்சில் ஆத்தில் ப்ரௌஸ் நம்ம டெஸ்க்டாப்பில் கன்வெர்ட் பண்ணி விண்டோஸ்க்கு என்விரான்மெண்ட்டுக்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கிற கீ பேரை பிபிகே ஃபார்மேட் எக்ஸ்டென்ஷனில் இருக்க கீ பேரை செலக்ட் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம். இப்போ எஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா லாகின் கேட்கும், என்ன யூசர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், எஸ் சென்ட் ஓஎஸ் என்டர் லாகின் ஆகிடுச்சா, எல்எஸ் ஐஃபன் ஸ்லாஷ் போடுங்க உங்களுடைய ரூட், ரூட்னு போட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோல்டர்ஸ்லாம் தெரிஞ்சிரு. ஸோ ஐபி இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பர்ச்சேஸ் பண்ண வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஏடபிள்யூஎஸ் வந்து ப்ரைவேட் ஐபி வழியாக ஹேண்டில் பண்ணுவாங்க, நம்ம வந்து பப்ளிக் ஐபி வழியாக உள்ளார வரோம். ஸோ ரெண்டு உங்கள் மிஷினுக்கு ரெண்டு ஐபி அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏடபிள்யூஎஸ் டேட்டா சென்டர் ப்ரைவேட் வழியாக ப்ரைவேட் ஐபி வழியாக அவங்க பண்ணி, இப்போ உங்கள் மிஷினுடைய ப்ரைவேட் ஐபி இது, இது வந்து உங்களுக்கு வந்து மாறாது, பப்ளிக் ஐபி மட்டும்தான் மாறும். ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து ப்ரைவேட் நீங்கள் டேட்டா பேஸில் வந்து லோக்கல் அது டேட்டா பேஸ் மற்ற சம்மந்தப்பட்ட ஏதாவது நீங்கள் கான்ஃபிக் பண்ணணுன்னா இந்த ப்ரைவேட் ஐபியை நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைவேட் ஐபி இந்த இன்ஸ்டன்ஸுக்கு இப்போது மாறாது, ரீபூட் பண்ணாலும் மாறாது, ஆனால் பப்ளிக் ஐபி மட்டும்தான் மாறும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே, இதை விட்டு வெளியே வந்துடலாமா. அடுத்தது ஃபைல்ஸ் இல்லை கிளைண்ட் வழியாக எப்படி லாகின் பண்ணுறது. முடிஞ்ச வரைக்கும் இதேமாரி ஒரு இதேமாரி சின்ன சின்ன இது இருக்கு இல்லைங்களா, கிளைண்ட் டூல், அந்த கிளைண்ட் டூல் முடிஞ்ச வரைக்கும் கரண்ட் அப்டேஷனோடு இருக்கா அப்டேட்டடோடு இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லோயரோட அப்டேஷன்லாம் உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் ஏதாவது ஆகிறதுக்கு உங்கள் கோடிங்கில் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. செக்யூரிட்டி ரீசனுக்காக ஃபுல்லு அப்டேஷன் ஆகிருக்கான்னு பாருங்கள். நான் ஃபுல்லி அப்டேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி லாகின் பண்ண பார்ப்போமா. ஃபைல், சைட் மேனேஜர், இங்கே பார்த்தீங்கன்னா நியூ சைட் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்குது, ஸோ அதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்படி இருக்கும் நியூ சைட் ஏடபிள்யூஎஸ்னு இங்கே நேம் வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ப்ரோட்டோக்கால் வழியாக வரப்போகிறோம், எஸ்எஸ்ஹெச் ப்ரோட்டோக்கால் வழியாக. அது ஹோஸ்ட்டுன்னு ஹோஸ்ட் நேம் இருந்தால் ஹோஸ்ட் நேம் டைப் பண்ணுங்கள். இப்போ நமக்கு அவங்க கொடுத்துருக்குறது ஐபி, ஐபியை செலக்ட் பண்ணிக்கிறோம். என்ன போர்ட் நம்பர், நீங்கள் கஸ்டமர் போர்ட் நம்பரை செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் 22 போர்ட் நம்பர் செலக்ட் பண்ணிக்கிறேன், 22 போர்ட் ஒன். லாகின் டைப் பாருங்கள், இதில் சொல்லிப்போம், அனானமஸ் யூஸராக வர போகிறீங்களா இல்லை பாஸ்வேர்ட் டைப் பண்ணி வர போகிறீங்களா, இன்ட்ராக்டிவ் இதில் இன்ட்ராக்டிவ் மீன்ஸ் டனலிங் டனலிங் பண்ணி வர போகிறீங்களா, இல்லை நான் வர போகிறது கீ பேர் ஃபைல்ஸ். ஸோ எந்த கீ பேருக்கு சென்ட்டு ஓஎஸ், சென்ட்டு ஓஎஸோடைய யூஸருக்கான கீப்பர் ஃபைல் இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம காட்டுறோம். காட்டிட்டு கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணால் பாருங்கள் உங்கள் மிஷின் வந்து இப்போ இது ஏடபிள்யூஎஸ் மிஷின் வந்து ரிமோட் சைட்டு இது வந்துருச்சா, இது உங்கள் டெஸ்க்டாப் ஓகேங்களா, இது ஃபைல்ஸ் இல்லை. ஸோ எப்படி வந்து நீங்கள் ஃபைல் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ நான் எக்ஸைட் பண்ணிடுறேன். அடுத்தது விண்டோஸ்க்கு வழியாக எப்படி லாகின் பண்ணுறது, டபுள் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நியூ நியூ சைட் என்னது என்ன வழியாக நீங்கள் எஸ்ஐபி வழியாக போகிறீங்களா எஸ்எஃப்டிபி, ரெண்டுமே ஒரே இதுதான், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் போட்டோ தான். இது செக்யூராக வருது, போர்ட் நம்பர் ஒன்று தான், நீங்கள் எஃப்டிபினா 21 எஸ்எஃப்டிபினா 22. ஸோ நீங்கள் இது ஒன்றாலும் செக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாக எஸ்எஸ்ஹெச் செக்யூர் காப்பி வழியாகவும் நீங்கள் வரலாம். நான் செக்யூர் காப்பி வழியாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னது ஹோஸ்ட் நேம் கேட்குறாங்க, ஹோஸ்ட் ஐபி தான் எனக்கு தெரியும், என்ன யூசர்
send to OS. OS, என்ன பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டு எழுதும் கிடையாது, இப்போதைக்கு கீ தான் இருக்குது. நான் கீ பேர் வழியாக வரப்போகிறேன். ஸோ அதை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னா, அட்வான்ஸ் ஆத்தன்டிகேஷன், இது உங்களுக்கு தெரியலையா, SSH ஆத்தன்டிகேஷன், இதை செலக்ட் பண்ணுங்கள். கீ பேர் பிபிகே ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிட்டு ஓகே பண்ணி நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணுறோம் தான். இந்த இடத்துல சேவ் எதுவும் உங்கள் பேர், நான் இப்போதைக்கு இப்படி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்த செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ரெண்டு இது இருக்குது. நான் இங்கே லாகின் பண்ணால் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த ப்ரைவேட் கீ கேட்சை வந்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எச் இந்த எஸ்எஸ்எச் உடைய கீஸ் வந்துட்டு கீயை வந்து உங்கள் கம்ப்யூட்டரோட டெம்பரவரியாக லாகின் பண்ணி இது வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறதுக்கு அலோ ட்ரஸ்ட் பண்ணிடுது. உங்கள் மிஷினையும் அங்கே ஏடபிள்யூஎஸ் மிஷினையும் ட்ரஸ்ட் பண்ணிடுது, கேட்குது நோட்டிஃபிகேஷன். ஃபிங்கர் இதான் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து, இது ஆக்சுவலாக ஃபிங்கர் பிரிண்ட். நீங்கள் வேணால் இந்த இதை காப்பி பண்ணி வச்சுக்கணும்னா உங்கள் ரெஃபரன்ஸ் காப்பி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை இந்த ஃபிங்கர் காப்பி, இதை ஃபிங்கர் கிளிக் போர்டு என்னது இந்த இது. எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் லாயினால் திருப்பி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சாரி, நான் வந்து யூசர் நேம் வந்து தப்பாக டைப் பண்ணிட்டேன், அதான் கிளைன் ஆல சென்டோஎஸ். இதெல்லாம் சின்னதாக நடக்கிறது, அந்த நேரத்தில் நீங்கள் மேலே ஐயோ சர்வர் இருக்கா லைன் ஆல அப்படிலாம் மேலக்கூடாது, இது ஹியூமன் ஏரர் தானே. ஸோ உங்கள் சர்வர் இங்கே கையில் வந்துருச்சா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏடபிள்யூஎஸ் கன்சோல், சாரி ரைட் ஹேண்ட் சைடில் ஏடபிள்யூஎஸ் கன்சோல், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்கள் உங்கள் டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட். ஓகே, இங்கேருந்து நீங்கள் புட்டி கன்சோல் ஆட்டோமேட்டிக்காக லாகின் பண்ணிக்கலாம். ஸோ சர்வர் கான்ஃபிகரேஷன் வேணும்னா நீங்கள் இதை இதை யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் சிபி வழியாகவும் ஃபைலை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். நோட் பேடில் எடிட் பண்ணுறது அதுன்னு பண்ணிக்கலாம். இது வந்து மேனுவலாக எடிட் பண்ணுறது, நார்மலி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஜிட்ஹப் யூஸ் பண்ணி கோட வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கன்சோல் விட்டு வெளியே வந்துடும். அடுத்தது இப்போ இந்த ரெண்டு கிளைண்ட் டூல் வழியாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் டூல் வழியாக கிளைண்ட் டூல் வழியாக உங்களுக்கு காட்டுட்டேன். இதுமாதிரி நிறையா டூ இருக்குது, நீங்கள் நிறையா டூல் உங்களுக்கு தெரியும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ நான் என்னுடைய என்விரான்மெண்ட்டில் உங்களுக்காக ஒரு வெர்ச்சுவல் ஹோஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், வெர்ச்சுவல் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சென்டோஎஸ் ஃபைலை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சென்டோஎஸில் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு தெரியணும் இல்லையா. ஸோ அதை எப்படி லாகின் பண்ணுறது, என்னுடைய லோக்கல் மிஷினில் ஒரு விஎம் பாக்ஸ் போட்டிருக்கேன், வெர்ச்சுவல் பாக்ஸ் போட்டிருக்கேன். அதோடைய ஐபி 91, லினக்ஸ் லினக்ஸ் என்விரான்மெண்ட் எனி கைண்ட் ஆஃப் வித்தவுட் விண்டோஸ் ஓஎஸில் இருந்து மற்ற ஓஎஸில் வழியாக எப்படி லாகின் பண்ணுறது. ஸோ ஓப்பன், இப்போதைக்கு அந்த சர்வரோட ரூட்டு என் பாஸ்வேர்டை டைப் பண்ணுறேன். கீபேடு கொஞ்சம் பிரச்சனை. ஓகே, இப்போ நான் லினக்ஸ் என்விரான்மெண்ட் இதே மாதிரி தான், லினக்ஸ் உபுண்டோ நீங்கள் என்ன என்ன விண்டோஸ் தவிர்த்து மற்ற எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் அந்த பிளாட்ஃபார்முக்கு எப்படி லாகின் பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த மிஷினுக்கு நான் லாகின் பண்ணுறேன். இந்த மிஷினில் கீப்பேர் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, கீப்பேரை வந்து நீங்கள் எங்கே ஒன்றா வச்சுக்கலாம், ரெப்பாசிட்டிலேருந்து வந்தாலும் எடுக்கலாம். நீங்கள் இந்த கீப்பேரை உங்களுக்கு வந்து ஏதாவது கூகுள் ட்ரைவ் அதை மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த கீப்பேரை இந்த மிஷினில் நம்ம கொடுக்கணும். ஒன்று, இந்த மிஷினை வந்து விண்ணசிபி வழியாக லாகின் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ண கீப்பேர் கீப்பேர் இருக்கு இல்லையா, பெம் ஃபைல், அந்த ஃபைலை இங்கே இங்கே அப்லோட் பண்ணலாம். இல்லை அந்த ஃபைலை நோட் பேரில் ஓப்பன் பண்ணி இங்கே நம்ம வந்து புதுசாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ
அந்த ஃபைலை நான் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஏ, எல்லாமே செலக்ட் பண்ணோம், காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லினக்ஸ் மிஷின் ஓப்பன் பண்ணுறேன். எந்த நீங்கள் ஒர்க் பண்ணுற கரண்ட் எந்த யூஸராக ஒர்க் பண்ணுற அந்த ஒர்க் பண்ணுறவுடைய ஹோம் டைரக்டரியில் விஐ, இது விஐ என்ன நேமில், ஏடபிள்யூஎஸ் ரூட் டாட் பெம் அப்படின்னு ஒரு ஃபைல் நேமில், ஏன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து கடைசியில் பெம்முன்னு இருக்கணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணி நம்ம காப்பி பண்ண ப்ரைவேட் கீயை இங்கே சேவ் பண்ணுறோம். பாருங்கள் ப்ரைவேட் கீ. ப்ரைவேட் கீயை சேவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ரைவேட் கீயை வச்சுக்கிட்டு நம்மளால் லாகின் பண்ணிதா லாகின் பண்ண முடியுதா அந்த ஏடபிள்யூஎஸ் கன்சோல்னு பார்ப்போம். ட்ரை பண்ணலாமா? இப்போ இந்த பிடபிள்யூ இருக்கு இல்லையா, நம்மளுடைய எய்ம் என்னென்னா எஸ்எல் லினக்ஸோட நம்ம லாகின் பண்ணணும். எஸ்எல் லினக்ஸை என்ஃபோர்சிங் மோடில் அதை வச்சுக்கிட்டு தான் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணணுன்றது தான் நம்மளுடைய கான்செப்ட். ஸோ நான் அதை எப்படி நம்ம பண்ணுறது, இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கணும் அந்த ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த ஃபைலு என்ன எக்ஸ்டென்ஷனோட எஸ்எல் லினக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இதுவாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா. எல்எஸ் ஐஃபன் எல் லாங் ஃபைல் ஏ ஹிடன் ஃபைல் கண்ட்ரோல் இசட் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எல் லினக்ஸோட எக்ஸ்டென்ஷன் வரும். இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண ஃபைல் எங்கே இருக்குது, இதோ இருக்குது. என்னது என்ன நேமில் வந்து அட்மின் யூசருடைய அட்மின் அண்டர்ஸ்கோர் ஹோம் அண்டர்ஸ்கோர் டி இந்த எக்ஸ்டென்ஷனோட நேமில் அது சேவ் ஆகிருக்கு. ஓகேவா? அதை பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஏற்கனவே ஸோ இந்த ஃபைல் வந்து என்ன பர்மிஷனோடு இருக்குது, 644, ஓனர் வந்து 6, ரூட் வந்து 6, குரூப்பும் வந்து ரூட்டு தான் வச்சுருக்கதால 644. என்னது ரீட் ரைட் ரீட் ரீட் இது இருக்குது. இது ஃபைலை வச்சுக்கிட்டு நம்ம எஸ்எஸ்ஹெச்சு லாகின் பண்ணோம். லாகின் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஒரு எரர் வந்து த்ரோ பண்ணோம். அந்த எரர் ஏன் த்ரோ பண்ணுதுன்றத நம்ம இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறோம். அப்போ அதை ஆன்சர் பண்ணலாம். ஸோ கமெண்ட் என்ன, எஸ்எஸ்ஹெச் என்ன என்னது எஸ்எஸ்ஹெச் கீபேர் வழியா. ஸோ ஐ அந்த அதை சொல்கிறதுக்காக ஐஃபன் ஐ, ஐ மீன்ஸ் ஐடென்டிஃபை கீ, ஐடென்டிஃபை என்னது எஸ்எஸ்ஹெச்சுடைய ஐடென்டிஃபை ஐ. எந்த யூஸராக சென்ட் எஸ்இஎன்டி சென்ட் ஓஎஸ் அட் உங்கள் ஹோஸ்ட் நேம். இப்போதைக்கு நமக்கு வந்து சர்வர் ஐபி தான் செலக்ட் பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து எஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க, இதில் நல்லா சொல்லுவாங்க, திஸ் ஆத்தரேஷன் ஹோஸ்ட் இது எஸ்எஸ்எல்லோடைய இது ஏடபிள்யூஎஸ்ஸோடைய ஐபி கேனாட் பி எஸ்டாப்ளிஷ்டு. த கீ ஃபிகரிங் எஸ்எஸ்ஹெச்யும் கேனாட்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், கேனாட் பி எஸ்டாப்ளிஷ். த கீ ஃபிங்கர் பிரிண்ட் இஸ் MD54 எக்ஸ்டென்ஷன். MD5யும் ஹேஷ் கீ எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் எஸ் சொன்னால், ஏன்னா நான் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ட்ரை பண்ணுவான்னு. ஸோ இந்த எஸ்எஸ்எல் பர்மிஷன் இருக்கு இல்லையா, பர்மிஷன் வந்து 644 இருக்கிறதால என்னால் இந்த பெம் ஃபைல் வந்து பப்ளிக் வந்து பர்மிஷன் டினைட், நாங்கள் லாகின் பண்ண முடியாது. என்ன ரீசன், நார்மலாக லினக்ஸ் என்விரான்மெண்ட்டுக்கு ஏதோ எந்த ஒரு ஆத்தன்டிகேஷன் ஃபைல் இருந்தாலும் ரீட் ஒன்லி மோடில் தான் இருக்கணும், ஓனர் ரீட் ஒன்லி மோடில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஃபைலை ரீட் பண்ணும், இந்த எக்ஸ்டென்ஷன் இந்த எஸ்எஸ்ஹெச் ரீட் பண்ணும். ஸோ அந்த அப்போ நம்ம ஃபைல் பர்மிஷன் மாற்றணும், சிஹெச் மோட் அந்த கீ, அந்த கீ இருக்கு இல்லையா, அந்த கீயை வந்து நம்ம வந்து வந்து பர்மிஷன்
மாத்திரம் என்ன பர்மிஷன் ஃபோர் ரீட் ஒன்லியாக மாத்திரம் ரீட் ஒன்லியாக அந்த ஃபைலை மாற்றிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் ரீட் ஒன்லி முன்னாடி என்ன இருந்தது நார்மலாக நீங்கள் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டீங்க ஒரு யூசர் ஃபைல் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா லினக்ஸில் பை டிஃபால்ட்டு 6400 இருக்கும் இது என்னது ஓனர் வந்து 6 ஆகும் ரீடுன்னு ரைட்டு குரூப் வந்து ரீடு அதர்ஸ் வந்து ரீடாக இருக்கும் ஃபைலை பொறுத்த வரைக்கும் ஃபோல்டரை பொறுத்த வரைக்கும் 755 அப்படி இருக்கும் ஓனருக்கு வந்து ஃபுல் பர்மிஷனாக இருக்கும் யார் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபுல் பர்மிஷனாக இருக்கும் குரூப்பாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரீடும் எக்ஸிக்யூட்டும் இருக்கும் ரைட் இருக்காது அடுத்தது அதர்ஸ்க்கு வந்து ஓன்லி ரீடு ஃபோல்டர் பார்க்க ரீட் ஒன் ரீட் அக்சஸ் மட்டும் இருக்கும் இது வந்து பை டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகுது இப்போ நம்ம வந்து பர்மிஷன் அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இங்கே வந்து பர்மிஷனை மாற்றுறேன் என்னது இது ஆத்தன்டிகேட் ஃபைல்ன்றதால டிஃபால்ட் பர்மிஷன் எப்போவுமே எந்த ஒரு இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 44 இருக்கும் காட்டுற பாருங்கள் கேட் ஸ்லாஷ் சாரி இப்படி எல்எல் ஸ்லாஷ் இடிசி இந்த ஓஎஸ் இருக்குல்ல பாஸ்வேர்டுன்னு போட்டிங்கன்னா பாஸ்வேர்டு வந்து ரீடபிள் ஃபார்மேட்டோட ஃபைலு அதே ஷேடோன் பண்ணால் இந்த பா என்னது உங்கள் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துருவோமா அது என்ன கமெண்டு எஸ்எஸ்ஹெச் கிளைண்ட் அதுக்கான கமெண்ட் வந்து எஸ்எஸ்ஹெச் எந்த வழியாக வரப்போகிறோம் அதுக்கான கீ வந்து ஐடென்டிஃபை வழியாக என் ஐடென்டிஃபை ஐஃபன் ஐ நீங்கள் இதெல்லாம் வெறும் ஐ கூட போட்டுக்கலாம் ப்ளஸ் ஏடபிள்யூஎஸ் ரூட் என்ன யூஸராக சென்ட் ஓஎஸ் அட் எந்த சர்வர் சர்வர் ஐபி செலக்ட் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா சர்வர் லாகின் ஆகிடுச்சு பாருங்கள் ஐபி அட்ரஸ் போட்டிங்கன்னா உங்கள் லேக் 252 உங்கள் லோக்கல் ஐபி தெரியுதுல இப்போ சூடோ எஸ்யு ஐஃபன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட் ப்ரிவிலேஜஸ் வந்துடும் ஸோ இப்போ இந்த இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் சர்வரை வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு பார்த்தோம் அந்த சர்வரை எஸ்எஸ் நம்ம வந்து ஒரு கிளைண்ட் டூல் வழியாக கிளைண்ட் வழியாக ஒரு கிளைண்ட் அப்ளிகேஷன் வழியாக எப்படி வந்து ஒரு ஆத்தன்டிகேஷன் மெத்தட் நம்ம அந்த இதில் வந்து எஸ்எஸ்ஹெச் கீப்பேர் ஆத்தன்டிகேஷன் மெத்தட் வழியாக லாகின் பண்ணணும் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நம்மளுடைய எய்ம் என்ன நார்மலாக நம்ம வந்து சர்வர் மைக்ரேஷன் பண்ண போகிறோம் இப்போ சர்வர் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு சர்வர் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு கற்றுக்காச்சு இனிமேல் வந்து நம்ம லேம்ப் சாக்கெட் ஸ்டாக்கை தேவையான அப்ளிகேஷன்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து இதுக்கு மேலே தான் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயிங் நீங்கள் ஜாலியாக ப்ளே பண்ண வேண்டியது இப்போ உங்கள் ரோல் என்னோடய எய்ம் என்னது ஏடபிள்யூஎஸில் இருந்து மற்ற டேட்டா சென்டரில் இருக்கிற சர்வரை அதர் டேட்டா சென்டரில் இருக்கிற சைட்டை எப்படி வந்து ஏடபிள்யூஎஸ் லைசரில் மைக்ரேஷன் பண்ணுறது அதில் நம்ம வந்து பண்ண போகிறது வந்து லேம் ஸ்டாக் ஓகே தேங்க்யூ